நிறைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வியாழ பகவானை எப்படி நம்ம பிரீத்தி பண்ணுறது தாந்திரிக ரீதியாக எப்படி பிரீத்தி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போது இது எதுக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு நிறைய பயங்கள் ஏற்படுத்தி சில பேர் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயப்படாதீங்க இந்த ஜோதிடராக இருக்கட்டும் அதே போல் எந்த ஒரு கன்சல்டன்ஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் கடவுள் கிடையாது அப்படிங்கும்போது ஜோதிடர் என்பவர் அனுமானிப்பவர் மித்த மித்த நான் அவங்கள பற்றி சொல்ல விரும்பலை அது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கும் போது இந்த பேர் மாற்றினா அது மாதிரிடும் திசையை மாற்றினா இது மாறிவிடும் இந்த கல்லை போட்டால் அதாயிடும் இப்படிலாம் சொல்கிறவங்களெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்பிட்டு நீங்கள் வந்து பயப்படக்கூடாது ஏன்னா இவங்கெல்லாம் அனுமானிக்கிறவங்க மட்டும்தானே ஒழிஞ்சு அப்படிங்கும் போது உங்களை யார் வாழ்க்கையை மாற்ற போகிறதுன்னு கேட்டிங்கன்னா பரம்பொருள் சுவாமி தான் அப்போ நவகிரகங்களே உண்மை அவங்கள விட யாருன்னா சுவாமி தான் உண்மை அப்போ அந்த நவக்கிரக வழிபாடுகள் பண்ணுறத விட அவங்க அதிதேவதை வழிபாடுகளும் அதே மாதிரி ஜாதகத்தை பார்த்து அதுக்குள்ள வழிபாடுகள் செஞ்சுக்கும் போது மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்போ உங்கள் ஜனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு வியாழ பகவான் எந்த இடத்துல இருக்கார் அவர் சுபத்துவமாக இருக்காரா இல்லை அவர் கெட்டு போயிருக்காரா என்றைக்கும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க சில நேரங்களில் ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நல்லா இருந்தால்தான் சரிங்களா அவங்களுக்கு வந்து தனவானால் இருக்க முடியும் அதே போல் ஒரு வீட்டில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நகை கொண்டு போய் அடமானத்துக்கு போயிட்டே இருக்குது அதே மாதிரி கடன் பிரச்சனையிலே இருந்துகிட்டு இருக்காங்க அதே போல் அவங்களால் வந்து எந்திரிச்சே வர முடியலை எது பண்ணாலுமே பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த குடும்பத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா ஒரு நாலு பேர் அந்த யாரெல்லாம் வந்து சம்பாதிக்கிறாங்களோ அந்த வீட்டில் மேக்ஸிமம் அந்த குரு பகவானோட அருள் இல்லாத காரணத்தினால் வரும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நவகிரகங்கள் சக்தி வாய்ந்தது அதை விட சக்தி வாய்ந்தது இறைவன் அப்போ இந்த தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த தாந்திரிக ரீதியாக வழிபாடு பண்ணும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மஞ்சள் நிற ஒரு பட்டு வாங்கிக்கோங்க இந்த மஞ்சள் நிற பட்டு எடுத்துட்டு அதை வந்து புதன்கிழமை தயத்தில் கொண்டக்கடலை எடுத்து வச்சுக்கணும் இதில் வந்து வெண்ணிற கொண்டக்கடலையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கொண்ட கடலையை எடுத்து வச்சுக்க வேண்டியது வெந்நீர கடலையை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து எப்படி நம்ம புதனுக்கு சொன்னோமோ செவ்வாய்க்கிழமை சொல்லிவிட்டு புதன்கிழமை அதே போல் புதன்கிழமை வந்து இதை எடுத்து வச்சுட்டு வியாழக்கிழமை காலையில் இதை படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு அதாவது படுக்கும்போது நீங்கள் அந்த சங்கல்பம் என்ன பண்ணணும்னா செல்வ செழிப்பாக வாழ வைக்கிறதுக்கு நீங்கள் தான் இறைவாக காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் குரு பகவானை நீங்கள் கூப்பிட வேண்டாம் இறைவனை மட்டும் கூப்பிட்டால் போதும் இதை நீங்கள் தலையில் சுற்றிட்டு ஒரு இருபத்தி ஏழு தடவை அந்த கொண்டக்கடலையை சுற்றிட்டு அந்த மஞ்சள் நிறப்பட்டு இல்லை மஞ்சள் கலர் துணியாக இருந்தாலும் சரி புது துணியாக இருக்கட்டும் இதை தலையில் சுற்றி வச்சுட்டு நீங்கள் படுக்கையில் வச்சாலும் சரி படுக்கை பக்கத்தில் வச்சாலும் சரி படுத்துக்கலாம் இல்லை எல்லாம் பெட்ரூம் தனியாக இருந்தால் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் எல்லாம் சேர்ந்து படுத்தாலும் இதை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம் மறுநாள் காலத்தால் குளிச்சுட்டு சுவாமி கிட்ட வச்சுட்டு ஒரு விநாயகரோட திருவுருவப்படத்தை எடுத்துக்க வேண்டியது விநாயகரோட திருவுருவப்படத்தை எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே மஞ்சள் எடுத்துக்க வேண்டியது மஞ்சளை எடுத்துட்டு விநாயகரை பிடிச்சிக்க வேண்டியது பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா விநாயகருக்கு அக்ஷதை எடுத்துகிட்டு ஓம் வக்கரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியது அப்படியே நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்கள் குலதெய்வம் நான் அடிக்கடி சொல்கிறது தான் எல்லா நிகழ்ச்சிகள்லேயும் குலதெய்வ வழிபாடு யார் ஒரு குடும்பத்தில் இருக்கோ அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் எந்த ஒரு குடும்பத்தில் குலதெய்வ வழிபாடு சரியாக இல்லாத குடும்பங்களில் எவ்வளோ இது வந்தாலும் அவங்களுக்கு நிறைவாக இருக்காது குலதெய்வ வழிபாடுகள் பண்ணக்கூடிய குடும்பங்கள் எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருந்தாலும் வெளியே வந்துடுவாங்க குலதெய்வத்தை ரொம்ப நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டே இருக்கணும் டெய்லி டெய்லி செய்யணும் ஸோ இந்த குலதெய்வ வழிபாடு அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு குருவோட வழிபாடு குருன்னா நான் யார் சொல்கிறேன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமியை நீங்கள் மனசார நினச்சிக்கலாம் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம இந்த மந்திரமும் சொல்லலாம் இல்லை ஓம் குருவே நம அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சிக்க வேண்டியது நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் திருச்செந்தூர் முருகனை நினச்சிட்டு ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் குருவாக இருந்து அங்கே இருந்து நம்ம திருச்செந்தூரில் இருந்து நமக்கெல்லாம் அருள் புரியக்கூடிய ஒரு தமிழ் கடவுள் ஒரு மிக பிரம்மாண்டமான சேனாதிபதி அவர் தேவர்களுக்கே சேனாதிபதி அப்புறம் நம்மளுக்கு எப்படி பண்ணுவார் அப்போ அந்த குருவோட இதுன்னு வந்தாலே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனையும் பிடிச்சிக்கணும் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அதில் அந்த கொண்டக்கடலையை எடுத்து வச்சுட்டு தேனும் தினைமாவும் தேனும் தினைமாவும் எடுத்து வச்சுட்டு அதுக்கு நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணணும் யாருக்கு திருச்செந்தூர் முருகனை மனசாரன் நினச்சி அவரோட மூல மந்திரமான முருகனோட மூல மந்திரம் என்ன ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லை ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ இதை சொல்லிண்டே வரலாம் இதை சொல்லிகிட்டே வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அந்த கொண்டக்கடலையை எடுத்து வேக வச்சுட்டு இதை சுவாமிக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு சரிங்களா அது வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் கிடையாது அதை அவர் மூலமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை வேக வைங்க இதை வேக வச்சுட்டு அதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் ஸ்வீட்டு கலங்க ஸ்வீட்டு கலந்துட்டு பசு மாட்டுக்கு கொண்டு போய் வைங்க பசுமாட்டுக்கு ஒரு கழநீர் தண்ணியாவோ இல்லை பசுமாட்டுக்கு கொண்டு போய் அதை வேக அதை கொண்டு போய் கொடுங்க இதை நீங்கள் கொடுத்துட்டு தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்பொழுது என்ன ஆகும்னா குரு பகவான் உங்கள் இதில் வந்து ஒரு தன்மை நல்லாக இல்லாமல் இருந்தால் இதை நீங்கள் வந்து இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது ஒவ்வொரு வாரமும் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு பண வரவு ஜாஸ்தியாகும் வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள் தீரும் அதே மாதிரி குரு பகவானுக்குள்ள பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன உண்டோ இது எல்லாமே நடக்கும் இதோடு சேர்த்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் கணிச்சுக்கோங்க இதை தவிர்த்து நீங்கள் இந்த ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு மிக சிறந்த பலன்கள் கிடைக்கும் அதோடு சேர்ந்து இந்த தாந்திரிக வழிபாடையும் பண்ணிக்கோங்க அதில் உள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடர்கிட்ட ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் இதில் குறிப்பாக இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நகை அடமானம் வச்சுருக்கிறவங்க நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய விஷயம் என்னென்னா செவ்வாய்க்கிழமை வந்து வரக்கூடிய செவ்வாய் ஹோரை கார்த்தால் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டூ ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் தலையை இருபத்தேழு தடவை சரிங்களா ஒரு ஒரு ரூபா காசோ அஞ்சு ரூபா காசோ நூறுரூவா காசோ எவ்வளோ இருக்கோ அதை தலையை சுற்றி வச்சுட்டு திருச்செந்தூர் முருகனை நினச்சி ஒரு சிகப்பு கலர் துணியில் கட்டி வச்சுட்டே வாங்க க அதை கட்டினா அதில் போட்டுட்டே வாங்க இந்த துணி நிறையிறதுக்குள்ளேயே அந்த கா அந்த நகை வெளியே வந்துடும் அதே போல் அதுக்கப்புறம் அந்த நகையை நீங்கள் கொடுக்கவே மாட்டிங்க சரிங்களா அதை அடமானத்துக்கு போகவே போகாது இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதில் நகை இதை சேர்த்து வைக்கக்கூடிய இதில் கொஞ்சோண்டு நீங்கள் வெள்ளியில் என்ன உங்களால் அந்த காசு சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதில் போய் பண்ணலாம் இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது திருப்பதி வெங்கடாஜலபதியை நினச்சும் இந்த இதை செய்யலாம் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அதில் தங்க காசாக செஞ்சு அதை நீங்கள் அவருக்கு காணிக்கையாக செலுத்திறணும் இதெல்லாம் லஞ்சம் கிடையாதுங்க இது அன்பாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இதை நீங்கள் மனசார செஞ்சுட்டே வரும்பொழுது இந்த செவ்வாய் கிழமையில திருச்செந்தூர் முருகன் நினச்ச செய்யும் பொழுதும் அதே மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதியை நினச்ச செய்யும் பொழுதும் இந்த காணிக்கைகளை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் இதை வெளியில் செலுத்திறணும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க இந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி குரு காணிக்கைன்னு சொல்லி தனியாக ஒன்று சேர்த்து வச்சுருங்க எந்த ஒரு கலைகள் நீங்கள் டைரெக்டாக போனாலும் குரு தொட்டு காட்டா தொட்டு காட்டாத வித்தா சுட்டு போட்டாலும் வராதுங்கிறது சாஸ்திரத்தில் உண்டு அப்போ ஒரு குரு காணிக்கைன்னு சொல்லி எடுத்து வச்சுருங்க இதுக்கு வந்து நூறுவோ ஐநூறுவோ அதெல்லாம் இல்லைங்க ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஏதோ ஒரு ஏழைக்கு சரிங்களா ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இந்த தகவல் கிடச்சிருக்கு அப்போ இது இது குரு காணிக்கை அப்படின்னு நினச்சா ஏதோ ரொம்ப கஷ்டப்படுற ஏதோ ஏழைக்கு போய் ஒரு அன்னதானத்தை பண்ணுங்கள் சரிங்களா இது ஒரு ரூபம் மூலமாக அது ஏன் ரூபம் மூலமாக உங்களுக்கு வந்திருந்தாலும் எப்படியோ வந்திருக்கு அப்போ அதை போய் நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ஏழை படிக்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு போய் ஏதாவது ஒன்று செய்யுங்க அதுவும் அந்த ஒரு குரு காணிக்கையாக கிடைக்கும் இது நான் எனக்காகலாம் சொல்லலைங்க இது சாஸ்திரத்தில் இருக்கிறத சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த குரு அருளோடு வரும்பொழுது அந்த குரு பகவானோட விஷயங்களும் உங்களுக்கு சரியாகுங்கிறது தான் யதார்த்த உண்மை இந்த மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியான தகவல்களை சொல்லிட்டு வரோம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இது மேபி யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம் எது எந்த டவுட்ஸ் இருக்குது பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னாலும் கீழே உள்ள நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணலாம் நண்பர்களே நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக பரிகாரங்களோடும் வழிபாடுகளோடையும் நாளைக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்